வணக்கம். சாம்சங் டிவி 32 இன்ச் டிவி. மாடல் நம்பர் டிவி இது. டிவி ஒன் படம் எல்லாம் வருது, சேனல் எல்லாம் மாற்றப்படுது, சவுண்ட் வருது, ஆனால் ரிமோட் தொகுதி வேலை செய்யதில்லை. இல்லை பார்த்தீங்களா, தெரியும் சேனல் மாற்றிக்க இண்டிகேட்டர் வேலை செய்யுது பாட்டினால். அதே போல் சவுண்ட் குடி கூட கேட்கலையும் வேலை செய்யுது, ஆனால் ரிமோட்டால் எந்த வித ஃபங்க்ஷனும் காட்டுதில்லை. தெரியும் பட்டினுக்கு பிரச்சனை இல்லை, ரிமோட்டால் தான் மாற்ற மாறதில்லை. இதில் கீரை பார்த்தீங்களா, இதில் போல்டேஜ் எல்லாம் போட்டிருக்குது. இது ஐஆர், இது கிரவுண்ட், 3.3 வோல்ட். மற்றது ஹீக்குரியது, ஹீ 1, ஹீ 2. மற்றது எல்இடி, இதில் ரெட் எல்இடி இருக்குது, அதுக்காண்டி 2வது ரெட் எல்இடி, 3வது ஹீ, 4வதும் ஹீ, 5வது இல்லை, 6வது இல்லை, 7வது எல்இடி குறிக்க எல்இடி சென்சருக்குரிய வோல்ட் போகிறது 3.3 வோல்ட். மற்றது கிரவுண்ட், மற்றது ஐஆர் 9வது வோல்ட். இதில் முதலாவது ஐஆர், ஐஆர் ரெண்டு போட்டுக்கிற ஐஆர் கிரவுண்டு, சென்சருக்குரிய கிரவுண்டு, ஆனால் இதில் இல்லை. இதில் 6 வயர்ராம் வருது, இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 6 வயர்ராம் வருது, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 1 ரகம் 9 மட்டும் இருக்குது. இதில் நாங்கள் கீழே இருந்து பார்க்கணும், எப்பவும் ரெண்டா ஐஆரில் இருந்து பார்க்கணும். ஐஆருக்கு 9வது வின், 8வது வின் கிரவுண்டு, அதேபோல் 3.3 வோல்ட். அதாவது இது டேட்டா, இது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஐஆர் கிரவுண்ட் 3.3, 3 வயர். அதே போல் மேலே ஹீ 1, ஹீ 2, 2வது எல்இடி, இவ்வளோ தான் எங்களுக்கு தேவை. இப்போ இதில் 7வதில் 3.3 வோல்ட் போட்டிருக்கு, எல்இடிக்கு வோல்டேஜ் வருது, அதே போல் ஐஆருக்கு வோல்டேஜ் வருதாண்டு, சென்சருக்குரிய வோல்டேஜ் வருதாண்டு. இந்த கிளா இதில் கலட்டிட்டு இதில் எல்லாத்தையும் கலட்டிட்டு பார்க்கலாம். சென்சருக்கு வர மூடி இருந்தது, கலட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இந்த சென்சருக்குரிய வோல்டேஜ் இதில் ஐஆர், இது இது எல்இடி, இல்லை ஐஆருக்கு ஐஆர் ரெண்டு போட்டிருக்குது, கிரவுண்டு கிரவுண்ட் ரெண்டு போட்டிருக்குது, மற்ற R7 ரெண்டு போட்டிருக்குது. இது ஐஆருக்குரிய வோல்டேஜ்கள் போகிறது, இது எல்இடி குறிக்குரிய வோல்டேஜ் போகிறது. நாங்கள் வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் இருக்கிற போல் இதிலையும் வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். திருப்பி இதில் பார்த்தீங்கன்னா இதில் சென்சார் கொழுவி இருக்குது, லைட் எரியுது. இதில் வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் ஐஆருக்கு வர வோல், இதில் பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் தான் வருது ஐஆருக்கு. இது மத வோல்டில் இருந்து வர சிக்னல் வரும். அடுத்தது தான் ஐஆருக்கு போகிறது, 3.3 வோல்ட். அடுத்ததும் 3.3 வோல்ட் கீக்கு வரும், கீக்கு வர வோல், எல்இடி குறிய வோல் 0. பட்டின் அமைத்தேக்கில் வோல்டேஜ் மாறும். இப்போ பட்டின் அமைத்தேக்கில்
வோல்டேஜ் மாறும். இந்த தொடர்ந்து நாங்கள் அமர்த்தி பிடிச்சு கொண்டுடா வோல்டேஜ் அப்படியே 1.5 அப்படியே மாறிக்கொண்டிருக்கும். விட்ட உடனே குறைஞ்சிடும். ஏனடா கீ அமர்த்த அமர்த்த தான் எல்இடிக்குரிய வோல்டேஜ் வரும். இது ஹீக்குரிய வோல்டேஜ், அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஹீக்குரிய வோல். இதில் பார்த்தீங்கன்னா ஐயாறுக்குரிய வோல் 1.2 வோல் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல் வருது. இப்போ எல்லா வோல்டேஜும் வருது. மதபோர்டிலிருந்து ஹீக்குரிய ஃபங்க்ஷனுக்குரிய எல்லா வோல்டேஜும் வருது. ஆனாலும் இங்கே எங்களுக்கு ரிமோட் சென்சார் வேலை செய்யலை. இப்போ சென்சருக்கு கிட்ட இதில் சென்சருக்குரிய வோல்டில் 3 வோல் வரையலை. மற்றது எல்இடிக்குரிய வோல்ட் எல்லா வோல்டும் வருது. சென்சருக்கு வார வோல்ட் மட்டும் வரையலை. அது இதில் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் R1 ஒரு ரைசன்ஸ் வந்து இதில் போட்டிருக்குது. இந்த ரைசன்ஸ் இந்த ரைசன்ஸுக்கு முன்பக்கத்துக்கு வோல்ட் வருது. அதே போல் எதிர்ப்பக்கத்துக்கு 3 வோல்ட் வரணும். அந்த எதிர்ப்பக்கத்துக்கு வர வோல்டேஜ் வரையலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 வோல்ட் வரையலை. இந்த ரைசன்ஸ் ஓப்பன் ஆகிட்டது. ஒட்டிட்டு போட்டால் வேலை செய்யும். ஷார்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ டிவி 1 ஆகிட்டுது. இப்போ ரிமோட்டால் ஆஃப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரிமோட். இப்போ ரிமோட்டால் ஆஃப் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம். 1 ஆகிட்டுது. இப்போ திருப்பி ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுது. திருப்பி ஆன் பண்ணுறோம். டிவி 1 ஆகிடுது. ஆஃப் பண்ணுறோம். ஆன் பண்ணுறோம். ரிமோட் வேலை செய்யாத பிரச்சனை. இதில் சரியாயிடுது. இதில் சனலை மாற்ற லைட் விட்டு விட்டு எரியுது. முதலங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாற்ற விட்டு விட்டு எரியுது. எல்லாத்தையும் கொழுவிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். இது ரைசன்ஸுக்கு பதிலாக ரைசன்ஸ் ஓப்பன் ஆகிட்டுது. இந்த ரைசன்ஸுக்கு பதிலாக ஜம்பர் ஒட்டிட்டு போட்டு இப்போ சரியாயிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா R1 தான் ஜம்பர் ஓட்டிக்கிறாங்க. என்னோடய டிவி சென்சார் பிரச்சனை இருந்தது. சென்சார் வேலை செய்யலை. இப்போ சரியாயிட்டுது. சேனல் மாற்றுறது, சவுண்ட் கூட்டி குறைக்கிறது, செட்டிங் எடுக்கிறது எல்லாம் வருது. முதலங்களுக்கு எதுவுமே வரையலை. பட்டன் தான் மட்டும் பேர் செய்தே தவிர சென்சார் எதுவும் வேலை செய்யலை. டிவி சரியாயிட்டுது. எம்பர் மெல்லிய கம்பியில் தான் நாங்கள் அந்த ரைசன்ஸு ஷார்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டுது. அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா வயரில் இருந்து மெல்லிய கம்பி எடுத்து தான் R1 ரைசன்ஸுக்கு பதிலாக ஓட்டினாங்க. எங்களுக்கு சரியாயிட்டுது. மொத்த கம்பி ஓட்டக்கூடாது. நன்றி, வணக்கம்.